சோ வணக்கம் நண்பர்களே, எங்க இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பரங்குன்றம் அந்த ஏரியா சைடு இருக்கேன், மதுரையில். ஸோ யாழி சிலையை வந்து கோயிலுக்குள்ளே எடுக்க முடியல, ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த யாழி சிலை ஒரு ஃபைபர் கிளாஸ் சிலை. ஸோ இந்த சிலையை வந்து நான் ஷூட் பண்ணேன். எப்படி கேட்டால் ஃபோட்டோகிராமெட்ரிக் டெக்னிக்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோட்டோகிராமெட்ரிக் டெக்னிக்ன்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். அதில் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து அதை 3D கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிலையை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன். நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோகிராமெட்ரிக்கே அந்த அளவுக்கு யாரும் சீரியஸாக செய்கிறதில்ல. நம்ம ரொம்ப சீரியஸாக நம்ம சேனலில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிலையை வந்து எப்படி நான் 3D கன்வெர்ட் பண்ணேன்றதை நான் காட்டுறேன், ஓகேவா? இதுதான் அந்த சிலை, யாழி சிலை. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 ஃபோட்டோலேருந்து 20 ஃபோட்டோ எடுக்கலாம். இதுக்கு 10 ஃபோட்டோ போதும், ஏன்னா ரவுண்ட் ஷாட் எடுத்து இந்த தூணுக்கு பின்னாடிலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சரியா? அதனால் இந்த சிலையை வந்து எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஃபைபர் கிளாஸ் சிலை தான், அப்படி ஒன்றும் ரொம்ப விலை உயர்ந்த சிலைனா கிடையாது. ஸோ இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? இந்த சிலையை நான் எடுக்கும்போது சில தடங்கல்கள் இருந்துச்சு, இருந்தாலும் அதை மீறி ஒரு 10 ஃபோட்டோ தான் எடுத்தேன். 10 ஃபோட்டோ எடுத்துட்டு, இது ஆக்சுவலி ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க, திருப்பரங்குன்றத்தில் NKR கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி, அந்த கப்பலூர் போகிற வழியில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை எடுத்துட்டு இதை எப்படி நான் 3D கன்வெர்ட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ இதுதான் நான் 3D கன்வெர்ட் பண்ணது. ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்க, ஓகேவா? அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இல்லாத மாதிரி தெரியும். ஸோ இதே இதை ரெண்டரில் போய் நான் நன்னுன்னு போட்டேன்னா அந்த ஷேடர்ஸோடு நீங்கள் பார்ப்பீங்க, ஓகேவா? அந்த ஷேடர்ஸோடு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த சிலை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கூட அந்தளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா இது உள்ளேயும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, உள்ளேயும் எந்த அளவுக்கு 3D இருக்குது. இது கம்ப்ளீட்டாக 3D கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதை ஃபோட்டோகிராமெட்ரிக் சாஃப்ட்வேரு ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் கிடைக்குது. இது ஒரு ஸ்கேனுக்கு வந்து ஒரு $0.6 எடுப்பாங்க ஸ்கேனுக்கு, அப்படி எடுத்து இது பண்ணுது. ஸோ இதுதான் அந்த ஸ்கேனரு. ஸோ இதில் நான் வேரியஸ் இது நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஷேடர்ஸில் போய் டிம்பிள், ஓகேவா? ஸோ நன்னை எடுத்துட்டு வெர்டிகல்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலை, இந்த மாதிரி ஒரு சிலையாக நீங்கள் பார்க்கலாம். இதில் நிறையா ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், சரியா? இதே இதில் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா மினர்ட் இந்த மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த யாழி சிலையை இது பண்ணலாம். ஸோ இது போக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த யாழி சிலையை நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து CG ட்ரேடரில் அப்லோட் பண்ணுறேன், வெறும் $5, சரிங்களா? இது லைவாக ஸ்கேன் பண்ணி எடுத்தது, அதனால் இது நிறையா பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் 3D யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் மெஷ், சரிங்களா? இம்போர்ட் மெஷ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் போயிட்டு RESULT அப்படின்ட்டு ஒரு OBGA ஃபார்மேட்டுக்கு நான் பண்ணுறேன். OBGA ஃபார்மேட், OFF கிடையாது, OBGA ஃபார்மேட் ஃபைல், சரியா? இந்த இடத்துல அதாவது எக்ஸ்போர்ட் மெஷஸ், சரியா? இந்த இதில் நம்ம பண்ணணும். ஸோ இங்கே போய்ட்டு எக்ஸ்போர்ட் மெஷர்ஸ் ரிசல்ட்டுன்ட்டு நான் சும்மா பண்ணுறேன், ஓகேவா? result.jpeg-ஐ அது எடுக்குது, ஏன்னா அதோட டெக்ஸ்சர் அதுதான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டரில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா நன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகான ஒரு சிலையாக வந்திருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி அழகான ஒரு சிலையா. இதை டெலிட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் இது மெஷ்லேப்ன்றது ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இதில் எடிட் செலக்ட் ஃபேஸஸ் போய் இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா, டெலிட் ஃபேஸஸை கிளிக் பண்ணிங்கன்னா இது டெலிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு யாழி சிலை, சரிங்களா? யாழி சிலையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை அப்படியே எடுத்து கேம்ஸ் இதில்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோயிலேருந்து எடுத்தது கிடையாது, நார்மலாக ஒரு கல்யாண மண்டபத்தில் ஃபைபர் கிளாஸ் ஸ்டாச்சுவாக வச்சுருந்ததுலேருந்து, இல்லை ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஸ்டாச்சுவை எடுத்தது, சரிங்களா? ஸோ நன்றி. ஸோ இது மாதிரி நிறையா ஃபோட்டோகிராமெட்ரிக் வீடியோஸ், சரியா? அது வேணுன்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.